வணக்கம். நலம் வாழ ஈஸ்வரி. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பகல் நேரம் இல்லை ராத்திரி நேரத்தில் வறட்டு இருமல், குத்து இருமல், சூட்டு இருமல் இதனால் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சளி இருந்தாலும் இருமல் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வறட்டு இருமலுக்கும் சளியோட கூடிய இருமலுக்கும் எளிமையான மூலிகை தீர்வு ஒன்று இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல வறட்டு இருமல், அதாவது சூட்டு இருமல், குத்து இருமல் சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கு தீர்வு பார்க்கலாம். அதிமதுர பொடி, கடுக்காய் பொடி, மிளகு பொடி சம அளவு கலந்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து கால் டீஸ்பூன் எடுத்து தேனோட கலந்து காலை மாலை ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வரணும். சரியாகும் வரை இந்த முறையை தொடரலாம். இது சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே வறட்டு இருமல் முற்றிலுமாக குணமாகும். இப்போ சளியுடன் கூடிய இருமலுக்கு தீர்வு பார்க்கலாம். சித்திரத்தை பொடி அரை டீஸ்பூன் ஒரு டம்ளர் பாலில் கலந்து காலை மாலை குடித்து வர சளியுடன் கூடிய இருமல் சரியாகும். பாலுடன் கூடிய இந்த சித்திரத்தை பொடி மட்டுமே சளிக்கான மருந்து இல்லை, இது சளியுடன் கூடிய இருமலுக்கான மருந்து. அவரவர் எடுக்கும் மருந்துகளை நிறுத்தாம இந்த முறையில முயற்சி செய்து பாருங்க. அதிமதுரம், கடுக்காய், மிளகு கலந்த பொடி வறட்டு இருமலுக்கும் சித்திரத்தை பொடி பாலோடு எடுக்க சளியுடன் கூடிய இருமலும் முற்றிலுமாக குணமாகும். பக்க விளைவுகள் அற்ற எளிமையான முறை, செலவும் குறைவு, ஆக சிறந்த அனுபவ முறை, முயற்சி செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இது போன்ற எளிமையான மூலிகை தீர்வுகளை தொடர்ந்து பெற நலம் வாழ ஈஸ்வரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.